இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேராலிம்பிக் கோல்டு மெடல் வின்னர்ஸ் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவிலேருந்து யார் யாரெல்லாம் பேராலிம்பிக் கோல்டு மெடல் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பேராலிம்பிக் அப்படின்றது என்ன, இப்போ ஒலிம்பிக் எப்படின்னா 4 இயர்ஸ்க்கு 1 நடக்குதுங்க. அந்த 4 இயர்ஸ் 1 பார்த்திங்கன்னா சம்மர் ஒலிம்பிக், வின்டர் ஒலிம்பிக் அப்படின்னு 2 இருக்குது. சம்மர் ஒலிம்பிக் அப்படின்றது 2 இயர்ஸ் 1, வின்டர் ஒலிம்பிக் அப்படின்றது 2 இயர்ஸ் 1 நடக்கும். இந்த பேராலிம்பிக்ன்றது எப்படின்னா, அதாவது இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இருக்கும், அதாவது சில குறைபாடுகள், இயலாமை இருக்கும், அவங்க உடலில் வந்து சில இயலாமை இருக்கும், அதுக்காக தான் இது பேராலிம்பிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனி லேக்கரா அப்படின்றவங்க வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. எந்த பிரிவுலன்னு பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஷூட்டிங்கில் வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது அந்த பெண்கள் வந்து சுடுற போட்டியில் அந்த 10 மீட்டர்ன்றது டிஸ்டன்ஸுங்க. இந்த SH1 அப்படின்றது என்னென்னா, அவங்களோட இம்பயர்மெண்ட்ஸ், அவங்களோட இயலாமையோட லெவலை வந்து குறிக்கிறது தாங்க SH1ன்றது. இந்த ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்க பிரான்ஸ் மெடலும் வாங்கியிருக்காங்க. அது என்ன பிரிவுன்னு பார்த்திங்கன்னா, உமன்ஸ் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ், அதில் வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. இவங்களோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அவனி லேக்கரா. அடுத்தது பார்த்திங்கன்னா, கிருஷ்ணா நாகர். இவர் யார்னா, இவரும் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறாரு. இவர் எந்த பிரிவில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்கன்னா, பேட்மிண்டன் மென் சிங்கிள்ஸ், அதில் வந்து கோல்டு மெடல் வாங்கிருக்காங்க. இதில் இந்த SH6 அப்படின்றது தான் அதை குறிக்கிறது, இந்த இம்பயர்மெண்ட்ஸ், அந்த இயலாமை, அதுக்கான ஒரு பிரிவு இருக்கும், அதை குறிக்கிறது தாங்க. அடுத்தது பிரமோத் பாகத். இவரும் கோல்டு மெடல் வாங்கியிருக்கார். எதுலன்னு பார்த்தீங்கன்னா, பேட்மிண்டன் மென் சிங்கிள்ஸ், அதில் வந்து பிரமோத் பாகத்ன்றவர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அடுத்தது மணிஷ் நார்வால். இவரும் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. மென்ஸ் P4 mixed 50 meter பிஸ்டல், அதாவது இது வந்து பிஸ்டல் ஷூட்டிங்கில் வந்து இவர் கோல்டு மெடல் வாங்கியிருக்கார், மணிஷ் நார்வால் அப்படின்றவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுமந்த் அன்டில். இவரும் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. மென்ஸ் ஜாவலின் த்ரோ, அதாவது ஈட்டி எறியறதுல வந்து சுமந்த் அன்டில் அப்படின்றவர் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறாரு. அவ்வளோதாங்க, இன்றைக்கான பதிவு நமக்கு முடிஞ்சிருச்சு. இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.